ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யச்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நான்கு பத்து 2024 குருதி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. அதிகாலை 2:38 பின்பு துவிதியை திதி ஆரம்பமாயிருது. நட்சத்திரம் சித்திரை. மாலை 6:48 பின்பு சுவாதி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாள். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். குதூகலமான சூழல் மிகுதியாகும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊட்டச்சத்துக்களால் மட்டுமே வாட்டத்தை போக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க வெங்காளி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு நெகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாள். உறவு வகையில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக, சகோதர வகையில் வந்து சமாதானம் ஏற்படக்கூடிய நாளாக, மாமன் மச்சான் மைத்துன வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடலுக்கு முக்கியம் உப்பு, கன்னிக்கு முக்கியம் கற்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய நாள். அதாவது முதிர்ச்சியான சிந்தனைகளை வெளிப்படுத்தி மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது. கதை கட்டுரை எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இங்கீதம் இல்லாத சங்கீதத்தால் சந்தோஷம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வள்ளல் குணம் பெருகக்கூடிய நாள். அதாவது தனக்கு இருக்குதோ இல்லையோ தான தர்ம விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். பொதுவாகவே பொது விஷயங்களில் உள்ளவர்களுக்கு புது புது பிரபல்யங்கள் உதயமாகும். அரசியல் சார்ந்த விஷயங்களில் அப்பட்டமான அதிகார பதவிகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவே இல்லாத கொள்கை, ஒளியே இல்லாத விளக்கு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க தேவி சாரதாம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தளர்ந்து போன வாழ்க்கையில் எழுந்து நிற்கக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பிதா வழி உறவுகள் இருக்கக்கூடிய பிணக்குகள் விலகும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் அதிகமாகும். ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அயல்நாட்டு பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் ஒருவருக்கு மட்டுமே சொந்தமில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சுவாமி தாயுமானவரை வழிபாடு செய்வதும் நல்லது.
கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். டிவி சம்பந்தப்பட்ட, மிக்சி சம்பந்தப்பட்ட, கிரைண்டர் சம்பந்தப்பட்ட மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசர செயல்பாடுகள் அனைத்தையும் பாழாக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு செய்வதும் நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஊக்கங்கள் பெருகக்கூடிய நாள். அதாவது கடந்த கால ஏக்கங்கள் தீர்ந்து ஊக்கங்கள் பெருகக்கூடிய உண்மையான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஜவுளி வியாபாரம் செய்கிறவங்க கவிழி கவிழியாக காசு பணம் சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். இருக்கிற அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்த சொந்தமாக வாங்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யமன் வரும் நேரத்தில் சிவன் கூட ஒதுங்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பிரம்மபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு உற்சாகம் மிகுதியாகக்கூடிய நாள். அதாவது உள்ளமும் உடலும் உற்சாகம் அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உடற்பயிற்சி சாதனம் விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறு போகிற போக்கையும் அரசன் சொல்லுகிற தீர்ப்பையும் கணிக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பந்தாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சகாயங்கள் பெருகக்கூடிய நாள். அதாவது சந்தோஷமான சூழல்களும் சகாயமான உதவிகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. உப ஜெய லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரம் அறிவுக்கு எதிரி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பால முருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய நாள். அதாவது இந்த உலகத்தில் பாதகமான சாதகமான சந்தர்ப்பங்கள் இருந்தால் கூட சாதகமான சந்தர்ப்பங்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும். எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். இசைத்துறையில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களும் கௌரவ வாய்ப்புகளும் திடீர் பிரபல்யங்களும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிரியே இல்லாத மனிதன் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சப்பானி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் மிகுதியாகக்கூடிய நாள். அதாவது தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. விளம்பரம் சார்ந்த நிறுவனம் இருக்கும் இல்லையா, அதாவது எவ்வளவோ கம்பெனிகளை நிறுவனங்களை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விளம்பரப்படுத்திய நீங்கள் உங்களுடைய கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது உங்களுடைய கம்பெனி விளம்பரம் ஆவதற்குண்டான வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எழுதிய விதியை எவருமே வென்றதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க லட்சுமி நாராயணி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்கள் அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய நாள். அதாவது எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் உண்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய, நாலா பக்கமும் நட்புகள் இருந்தால் கூட உண்மையான நட்புகளை சந்திக்கக்கூடிய, உப்புக்காக அந்த நட்புகள் தானாக ஒதுங்கக்கூடிய, பத்திரிகை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புக் பண்ணி சாப்பிடுவதை விட குக் பண்ணி சாப்பிடுவதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க தன்வந்தரி பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தினப்பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை, இருக்கவும் முடியும்.
முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம்.